திருவொற்றியூரின் கனமழை பாதிப்புகள் குறித்து நேரலையில் விவரிக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில மழை பாதிப்பு என்பது எவ்வாறு உள்ளது? மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை வந்து மக்கள் பூர்த்தி செய்ய வந்து மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அங்கு பாதிப்பு எவ்வாறு உள்ளது? ஒவ்வொரு மழைக்குமே சேதமடையக்கூடிய சாலைகள், குடியிருப்புகளில் தேங்கக்கூடிய வெள்ளநீர் என சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது எனதான் கூற வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை பணிகள். இந்த நெடுஞ்சாலை பணிகளை 4 வருடங்களாக அரசு மேற்கொண்டு வருவதாக இப்பகுதிவாசிகள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரைக்குமே இந்த நெடுஞ்சாலை தான் இங்கிருந்து மணலி, எண்ணூர், மீஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது. அதனுடைய தற்போதைய நிலையை தான் நமது ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சாலையை பொறுத்தவரைக்குமே பள்ளம் என்பது அதிக அளவில் காணப்படுகிறது, மேடு என்பதும் இருக்கிறது. அதே நேரத்தில் பள்ளத்தில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அடிப்படை, நீங்கள் குறிப்பிட்டது போல, அடிப்படை வசதி என்பது, அடிப்படை தேவை என்பது, சாலையும் ஒரு அடிப்படை வசதியாக, அடிப்படை தேவையாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் பேருந்தும் என்பதும் ஒரு அடிப்படை வசதியாகத்தான் இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து மணலிக்கு செல்ல வேண்டும் என்றால் பேருந்து வசதி என்பது கடந்த 3 நாட்களுக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருப்பதாக இப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இங்கிருந்து ஸ்டான்லி, அதே நேரம் ஆர்கே நகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் பேருந்து வசதி கூட இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இந்த சாலை என்பது மிகவும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. சாலை எது, மேடு எது, பள்ளம் எது என்று தெரியாத நிலைக்கு வாகன ஓட்டிகள் கீழே விழக்கூடிய ஒரு அபாய சூழல் என்பது இருக்கிறது. அரசிடம் பலமுறை புகார் அளித்தும் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிடுகிறார்கள். மீண்டும் மீண்டும் சென்னை என்பது கனமழையை நோக்கி எதிர்கொண்டு இருக்கிறது. கனமழையின் போதெல்லாம் இங்கு தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பது இருக்கிறது. ஆனால் அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லாத ஒரு சூழல், எடுக்காத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரைக்குமே பிரதான பகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மணலி, மீஞ்சூர் உள்ளிட்ட பல பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது. மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். இரவு நேரங்களில் இந்த பகுதிகளில் மின் விளக்குகள் கூட இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. நம்முடைய காட்சிகளை நேரடியாக நாம் பார்க்கலாம். இது எவ்வளவு பெரிய பள்ளமாக இருக்கிறது, வாகனங்கள் எத்தகைய சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 4 வருடங்களாகவே இந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் பணிகள் என்பது நிறைவடையாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அரசு விழித்துக் கொள்ளுமா, இங்கு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அடிக்கடி உயிர் இழப்புகள் என்பது ஏற்படுவதாக இப்பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். முறையான நடவடிக்கை எடுத்து விரைந்து இந்த பணிகளை முடிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்பகுதிவாசிகள் கோரிக்கை வைத்தாலும் அரசோ அரசு அதிகாரிகளோ இந்த பார்வையிடவில்லை என்றும் மாநகராட்சி ஊழியர்கள் மட்டுமே 4 நாட்களாக அவர்கள் இருக்கக்கூடிய மணலை அள்ளி அந்த சமநிலைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் அதற்கான பணிகள் என்பது முழுமையாக நிறைவடையாத பட்சத்தில் இது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டுதான் இருக்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள். சுகன்யா. உங்கள் தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.